ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமர் ஜோதி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம லேடிஸ் பெண்கள் வீட்டிலேருந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 25 ஜாப்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது நம்ம பார்ட் டைமாகவே பண்ணிக்கலாம் இந்த ஜாப்ஸ்லாம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோடிங். இப்போ உங்களுக்கு கோடிங் பண்ண தெரியும்னா நீங்கள் வீட்டிலேருந்தே கோடிங் பண்ணி கொடுக்கலாம், வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான நிறைய டியூட்டோரியல்ஸ் யூடியூப்லேயே இருக்குது, கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து ரொம்ப பி இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீலான்சர். இதுவும் கோடிங் மாரி தான். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கே நிறைய வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் வச்சு அதெல்லாம் பார்த்து அதில் நீங்கள் வந்து பைடு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்லாம் வந்துடும், உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் இதுவும் பார்ட் டைமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணி கூட இந்தமாரி ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. வெப்சைட் க்ரியேட் பண்ணியும் நம்ம பார்ட் டைமாக ஜாப் பார்க்கலாம். நமக்கு இப்போ நிறைய ஆன்லைன் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாருமே கொடுக்குறாங்க. எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. அதனால் நம்மளும் வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் ஊரில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு இல்லாட்டி ஏதாவது ஸ்கூலுக்கு அந்தமாரினா கூட நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது குக்கிங். குக்கிங்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஹோம் மேட் மசாலா பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியும்னா நீங்கள் குக் பண்ணி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம். நைட் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்து நைட் மட்டும் குக் பண்ணி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கூட உங்களுக்கு தெரிஞ்சதை குக் பண்ணி கொடுக்கலாம். வீடு ஸ்கூலுக்கு மட்டும் லன்ச் கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லன்ச் எடுத்து கொடுக்கலாம். இது குக்கிங் பண்ணி இங்கே கொடுக்கறதுக்குள்ளே ஆப்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு. அதனால் இது குக் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் குக் பண்ணி கொடுக்குற ஜாபும் பண்ணலாம். அடுத்து பேக்கிங். பேக்கிங்னால் இப்போ எப்படியும் பர்த்டேக்கு எல்லாருமே கேக் வாங்குறாங்க. அதனால் நீங்களும் வீட்லேயே செஞ்சு கேக் யாருக்காவது பர்த்டேனா உங்களுக்கு கேக் செய்யணும்னா உங்கள் வீட் பக்கத்தில் யாருக்காவது பர்த்டே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கில் யாருக்காவது பர்த்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கேக் பண்ணி அவங்களுக்கு கேக் சேல் பண்ணலாம். இதுக்கான கிளாஸ் கூட இப்போ நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் கிளாஸ் போய் தெரிஞ்சுக்கிட்டு பேக்கிங் பண்ணி கேக் ஆன்லைன்லேயே கேக் விற்கலாம். ஆன்லைனுக்கும் நிறைய ஆப் வந்துச்சு. இல்லாட்டி தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாம் வீட் பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாருக்காலும் கேக் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா டெய்லரிங்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும் இல்லாட்டி சுடிதார் ஸ்டிச் பண்ண தெரியும்னா ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் சேல் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது இதையும் நீங்கள் பார்ட் டைமாகவே பார்த்துக்கலாம். அடுத்து ஆரி ஒர்க்கு நீங்கள் வந்து டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா கூட, நீங்கள் பார்ட் டைமில் சாட்டர்டே சண்டே மட்டும் டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா கூட ஆரி ஒர்க்குக்கு ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஆரி ஒர்க் மட்டும் கூட பண்ணி கொடுக்கலாம். உங்கள் தையல் தெரியாது, ஆரி ஒர்க் மட்டும் தெரியும்னா கூட ஆரி ஒர்க் மட்டும் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாப் பார்க்கலாம். அடுத்து டியூஷன் எடுக்கிறது. அடுத்து நம்ம 8th என்ன பார்க்க போகிறோம்னா டியூஷன் எடுக்கிறது. நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் தான் டைம் இருக்குன்னா கூட டியூஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அந்தமாதிரி தெரிஞ்ச சப்ஜெக்ட் கூட நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். அடுத்து வந்து இட்லி தோசை மாவு விற்கிறது. இதுவும் தோசை மாவு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடியேவும் இட்லி தோசை மாவு ஆட்டி நீங்கள் விற்கலாம். இல்லைன்னா கூட இட்லி அரிசி உளுந்து மட்டும் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற கிரைண்டரில் கூட அவங்களுக்கு ஆட்டி கொடுக்கலாம். ஆட்டி கொடுக்க அவங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விற்பாங்க நிறைய பேர். அதனால் நீங்கள் அவங்க அரிசி உளுந்தும் வந்து கொடுத்தா கூட நீங்கள் ஆட்டி கொடுக்குற மாரி கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் இந்த ஜாப்பு கூட பண்ணலாம். அடுத்து சீசனல் ஒர்க்கு. இப்போ வந்து சீசனல் ஒர்க்குனா என்னென்னா இப்போ தீபாவளிக்குன்னா உங்கள் ஊரில் நிறைய ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஈரோடு சைடு திருப்பூர் சைடெலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுமாரி தீபாவளி சமயத்தில் இருந்தால் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம். இல்லாட்டி வேலை வெளி உள்ளவங்களுக்கும் ட்ரெஸ் சேல் பண்ணலாம்.
பனியன் இதெல்லாமே பண்ணலாம். அடுத்து கிராக்கர்ஸ், நான் சிவகாசி கோவில்பட்டி சாத்தூர்லாம் கிராக்கர்ஸ் வந்து தீபாவளி சமயம் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. அந்தமாரி டயத்தில் வந்து நம்ம கிராக்கர்ஸ் வந்து வாங்கி வெளியூர்காரங்களுக்கு ஆட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் விற்கலாம். ஆன்லைன்லேயே நிறைய ஆப்ஷன் இப்போலாம் இருக்குது, அது மூலமாக நம்ம வந்து சீசனல் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லோக்கல் குட்ஸ் அண்ட் சேல்ஸ், இதுவும் அதே தாங்க. உங்கள் ஊரில் ட்ரெஸ் இருக்குது நல்லா போகும், இல்லாட்டி பட்டாசு நல்லா போகும், கேலண்டர் டைரி அதெல்லாம் நல்லா விற்பனை ஆகும்னா, பென்சில் அதெல்லாம் நல்லா விற்பனை ஆகும்னா, அதை நீங்கள் வந்து லோ காஸ்ட்டில் வாங்கி ஃபேக்ட்ரி ப்ரைஸில் வாங்கி வெளியூருக்கெலாம் நீங்கள் அனுப்பலாம். அடுத்து யூடியூப் சேனல் சொல்லுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனல் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் கூட நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் வீடியோ போட்டு நீங்கள் ஜாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ்புக் பேஜ், நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயே இந்த யூடியூப்பில் போடுற வீடியோவே ஃபேஸ்புக் பேஜில் கூட போட்டு கூட நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். அப்போ 14th என்ன பார்க்க போகிறோன்னா, குர்த்தி அண்ட் நைட்டி சேல். குர்த்திஸு நைட்டிஸு ஹோல்சேல் பண்ணுறவங்ககிட்ட வந்து நீங்கள் பல்காக வாங்கிட்டு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குரூப் பண்ணிட்டு கூட இந்த ஜாப்லாம் பார்க்கலாம். வந்து பேபி சிட்டிங் பண்ணுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒர்க் பண்ணாங்க உங்கள் பேபி பார்த்துக்கலன்னா நீங்கள் அந்த பேபிக்கு பேபி சிட்டராக இருந்துக்கலாம். அடுத்து ஆயில் சேல் பண்ணுறது, நீங்கள் வீட்டிலேயும் ஹோம்மேட் ஹெர்பல் ஆயில்ஸ் ஏதாவது சேல் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விற்கலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அது சோப் மேக்கிங், சோப் வந்து உங்களுக்கு சோப் செய்ய தெரியும்னா நீங்கள் சோப் செஞ்சு இதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக நல்லா சேல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் பண்ணிக்கலாம். அது மசாலா சேலு, நீங்கள் வந்து குழம்பு மசாலா சாம்பார் பொடி இட்லி பொடி இதெல்லாமே நீங்கள் பேக்கெட்டில் அழகாக பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது ஃபேன்சி ஜுவல்லரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங்னு இப்போ நிறையா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் நம்ம அதெல்லாம் சேல் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு, நம்ம வந்து ஜுவல்லரிலாம் ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணிக்கலாம். குந்தன் ஜுவல்ஸு அப்புறம் நிறைய ஜுவல்லரி மேக்கிங் குட்டி குட்டியாக இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு அதை சேல் பண்ணலாம். அப்போ 20th என்ன பார்க்கணும்னா, பெயிண்டிங் அண்ட் கிராஃப்ட். நீங்கள் பெயிண்டிங் அண்ட் கிராஃப்ட் நல்லா பண்ணுவீங்கன்னா வீட்டிலே பெயிண்டிங் பண்ணி கிராஃப்ட் பண்ணி அதை நம்ம பர்த்டே கிஃப்டாக இல்லாட்டி பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது, அதெல்லாம் பண்ணிலாம் நம்ம சேல் பண்ணிக்கலாம். அப்போ 21 வந்து மெஹந்தி, நீங்கள் மெஹந்தி நல்லா போடுவீங்கன்னா நீங்களும் மேரேஜ் டைமில் யாருக்காவோட மேரேஜ் டைமில் உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் டைம்னா மெஹந்தி போட்டு அதுலேயும் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். மேக்கப் பார்லர், இதுவும் மேக்கப்லாம் போடுவீங்கன்னா சின்னதாக நீங்கள் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் வேக்ஸிங் இது மட்டும் படித்தா கூட வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரூமில் வந்து பார்லர்மே செட்டப் பண்ணி ஐப்ரோ த்ரெட்டிங் வேக்ஸிங் கூட பண்ணலாம். இதுவும் நல்ல ஜாப் தான், நீங்கள் நல்லா ஏர்னிங் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், சாரி ப்ரீபிரிப்டிங். சாரி ப்ரீபிரிப்டிங்கில் வந்து என்னென்ன பண்ணணும்னா, ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸ் பண்ணி வெட்டிங் சீசனில் வந்து இது வந்து நம்ம அனுப்பினோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விட்டோன்னா அவங்க வந்து நம்ம சாரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பும் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்ருக்கு, நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம், பார்ட் டைமாக பண்ணிக்கலாம். அது ப்ரிண்டிங் ஜெராக்ஸ், வீட்டில் ப்ரிண்டர் இருந்துச்சு இல்லாட்டி ப்ரிண்டர் மட்டும் வாங்க முடியும்னா கூட வாங்கிட்டு ஒரு வீட்டு முன்னாடி ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு போர்டு போட்டு அவங்களுக்கு இப்போ ப்ரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்து இல்லாட்டி ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு இருந்துச்சுனா கூட ப்ரிண்டர் ஜெராக்ஸ் வாங்கி அவங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, பேக்கிங் குட்டி குட்டியாக பேக்கிங் ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்பைசஸை வந்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா குட்டி குட்டி அட்டையில் மாட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்தமாரி மாட்டி வச்சு விற்கிறவங்கள நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் பண்ணால் போதுங்க, அது வந்து நல்லா சேல் ஆகும். அந்தமாரி பண்ணி கூட நீங்கள் பக்கத்தில் கிடைக்கலாம் கொடுத்து பார்க்கலாம். இதுவும் பார்ட் டைமாக நம்ம பண்ணிக்கலாம்.